இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயார் செய்கிற இந்த இறுதி நாட்களில நாம் எவ்வாறு நம்மை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக தயார் செய்கிறோம்? நிச்சயமா நம்முடைய வீட்டுக்கு வெள்ளை அடித்து, வீட்டு முன்னாடி ஸ்டார் போட்டு, குளிர்கள் கட்ட, வீட்டை அலங்கரிக்க, அல்லது நம்ம புதிய ட்ரெஸ் வாங்கி, நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்மையே தயார் செய்து கொண்டிருப்போம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை நம்ம வந்து தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா? இது இந்த வாரம் முழுவதுமே இறைவன் நம்மை அழைக்கிறார். நான் நம்மையே தகுந்த முறையில் தயார் செய்து இந்த விழாவுக்காக தகுந்த தயாரிப்போடு பாலன் இயேசுவை நம்முடைய கரங்களிலே இந்த இறைவன் அழைக்கிறார். அன்புக்குள்ளே, நான் வாழ்கிற இந்த உலகம் கலப்படம் நிறைந்த உலகம். நான் வாழ்கிற இந்த உலகத்துல முன்னாடி ஒரு மாதிரி, பின்னாடி ஒரு மாதிரி நடிக்கிற ஒரு சூழல் நான் பார்க்கிறோம். இது இந்த நிகழ்வுல பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆசிரியருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்த ஒரு மாணவன் அவரை பின்னாடி விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டா எப்படி நடந்து கொள்கிறார்? இது ஒரு ஸ்கூல்ல நடக்கிற நிகழ்வு மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நாம் பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், எல்லா இடத்துலுமே இது நம்முடைய அன்றாட வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒன்று. அன்புக்குரியவளே, இது இந்த நிகழ்வை பார்த்து நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது வெறும் வேடிக்கையை பார்ப்பவர்களாக நாம் இருந்து விடாமல், நாம முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று பேசக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்துட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். நாம் நாம இருக்க பழகிக்கொள்வோம். நாம் அப்படி வாழ்ந்தோம்னா நிச்சயமா இந்த கிறிஸ்மஸ் விழா நமக்கு ஒரு உண்மையான, ஆழமான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு விழாவாக அமையும். சார், குட் மார்னிங் சார். ஹே, எதுக்கு இவ்வளோ பக்கத்தில்? தாழ்ச்சி சார். ஏய், என்ன தாழ்ச்சி? என்ன வேணும் சொல்லு சார். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்களாமே சார். ஆமாம், நீங்கள் படிக்கிற படிப்புக்கு ஸ்போர்ட்ஸ் வர ரொம்ப முக்கியமா? ஸ்போர்ட்ஸ்லாம் கிடையாது சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். தாழ்ச்சியாக கேட்குறேன் சார். ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாக வந்திருக்கு சார், தாழ்ச்சியோடு. சரி சரி, புள்ளரைச்சி போச்சு. உன் தாழ்ச்சி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. நன்றி சார். மத்தையெழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள், அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாதான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவளுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார்,
அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அன்புக்குள்ளே இறைவன் தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்போம். மாற்று சிந்தனையாளர்கள் இறை சித்தத்திற்கு மறுப்பு சொல்லவே மாட்டார்கள். சாதனையாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல, சாதாரண செயல்களையே வித்தியாசமாக செய்பவர்கள் என்று சொல்வார்கள். சாதனையாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல, சாதாரண செயல்களையே வித்தியாசமாக செய்பவர்கள். எல்லோரும் பூமி தட்டை என்று சொன்னபோது இல்லை, அது உருண்டையாகவும் இருக்கலாம் என்று மாற்றி யோசித்தாரே கலிலியோ. காம்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிற பழம் கீழே விழாமல் ஏன் மேலே செல்லவில்லை என்று யோசித்தாரே நியூட்டன். இவர்கள் எல்லாம் மாற்று சிந்தனையாளர்கள். மாற்று சிந்தனைகளையும் புரட்சி செயல்பாடுகளையும் முன்னெடுத்த இருவேறு மனிதர்களை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கு யாராலும் தீங்கிழைக்க முடியாது என்ற மமதையுடன் இறைவனுக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய முற்பட்ட போது இறைவாக்கின சாடுகிறார். மனம் மாறி இறைவனம் திரும்பி வர அழைப்பு கொடுக்கிறார். இதோ ஆண்டவர் கூறு இதுவே, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தலி தோண்ட செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டிலே நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேலும் பாதுகாப்புடன் வாழும். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த அந்த ஆண்டவர் மேல் ஆணை, அந்த இஸ்ரேல் மக்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட அனைத்து நாட்டிலிருந்தும் அழைத்து வந்த ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்வார். இனி நற்செய்தி வாசகத்திலே இயேசுவுடைய வளர்ப்பு தந்தை ஒரு வித்தியாசமான மனிதராக சித்தரிக்கப்படுகிறார். யூத சட்டத்தை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் என்ற மனநிலை உடைய ஒரு சமூகத்திலே பிறந்த யோசேப்பு இறை சித்தத்தை உணர்ந்தவராக மாற்று சிந்தனையோடு செயல்படுகிறார். ஒரு யூத கணவனைப் போல தன்னுடைய மனைவி மரியாவை காட்டி கொடுக்காமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டாலும் இறை சித்தத்தை ஏற்று செயல்பட்டதால் உலக மீட்பரின் வளர்ப்பு தந்தையாக உயர்ந்து நிற்கிறார். சிலர் பூமியைப் போல சூரியனிடமிருந்து ஒளிபெறுகிறார்கள், சிலர் சூரியனை போல பிறருக்கு ஒளி தருகிறார்கள். நாம் எந்த வகை? இது இந்த கிறிஸ்மஸ் விழா நம் எல்லோருக்கும் தரக்கூடிய செய்தி இதுதான். நாம் சூரியனை போல பிறருக்கு ஒளி தரக்கூடிய மனிதர்களா? நம்ம எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. மற்றவளுடைய வாழ்விலே பிரகாசம் கொடுக்க, மற்றவளுடைய வாழ்விலே ஒளி கொடுக்க நம் அத்தனை பேருக்குமே வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன அன்புக்குரியவளே, நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல, நம்முடைய குடும்பத்தில், மற்றவளுடைய வாழ்வில் நாம் ஒளி வீசுவோம். இறை சித்தத்தை பணிந்து இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று உண்மையா நேர்மையா இருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முகமடி அணிகிற வாழ்க்கையை நாம் வாழாம, பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்றுன்னு நாம் நடக்காம நேர்மையா நடப்போம், உண்மையா இருப்போம். நாம் அப்படி வாழ்ந்தோன்னா உண்மையிலேயே நான் வாழ்கிற நம்முடைய குடும்பத்தில், நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக இருக்கும். இதற்காக தொடர்ந்து ஜெபிக்கலாமா? Oh.
தந்தை மகன் தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.